ரெண்டு லவ்வர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் நிறைய சூப்பர் பவர்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதனால அவன் என்ன பண்றான்னா அவளோட லவ்வரை வந்து கழட்டி விட்டுறான். இதனால கோவமான அந்த பையன் என்ன பண்றான்னா இவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் உறிஞ்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். கடைசியில என்னாச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2006 ரிலீஸ் ஆன மை சூப்பர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ரொமான்ஸ் காமெடி பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோசியல் மீடியாலையோ ஃபாலோ பண்ணலாம். எனக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வேணும். நியூயார்க் சிட்டியை தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து நாலு திருடங்க ஜுவல்லரி ஷாப்பில் திருடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா நகைகளையுமே வந்து கொள்ளையடிச்சிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிக்க போகிறப்போ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ட்ரி பண்ணுறாங்க. இவங்களோட பேர் தான் ஜென்னி. இவங்களுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த திருடங்க தப்பிச்சு போக பார்க்கும்போது அவங்க அந்த காரோட தூக்கிட்டு போயிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அந்த காரை போட்டுருவாங்க. போலீஸுக்கும் இவங்களை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த திருடங்க கையில் கன் எல்லாமே இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன் எடுத்து அங்கே இருக்கிற மக்களை ஷூட் பண்ண போக கரெக்டாக இந்த டைமிங்ல ஜெனி வந்து குறுக்க வந்து அந்த எல்லா புல்லட்ஸையுமே அவங்க வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் வந்து இருக்கும். இது மாதிரி மக்களுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால இவங்களை வந்து ஜி கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களை பத்தி தான் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே வந்து ஃபேமஸா போட்டிருப்பாங்க. இதை வந்து ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருப்பாங்க, கோட்டு போட்டவர் அப்புறம் கண்ணாடி போட்டவர். கோட்டு போட்டவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, அவரோட பேர் மேட். இவருக்கு பொண்ணுங்கனாலே ரொம்பவே பயம். அதனால இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறது அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் அவருக்கு வந்து யாராவது ஒரு பொண்ணை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட்ல தான் ஜெனி உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து சூப்பர் கேர்ள் அப்படின்றது அவருக்கு தெரியாது. போயிட்டு பேசலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க டைரக்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒன்னு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டா இந்த டைமிங்ல நம்ம ஜெனியோட ஹேண்ட்பேக்கை யாரோ ஒரு திருடம் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே இருந்து தப்பிக்க பாக்குறான். நம்ம வந்து இதுதான்டா சான்ஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு மேட் வந்து ட்ரை பண்றாரு. ஆனா அந்த திருடம் வந்து அங்கேருந்து தப்பிக்கும் போது கரெக்டா ஒரு கார் வந்துருது. அதுல மோதிர மாதிரி போனதுனால அந்த பேக்கை வந்து கீழே போட்டுறான். நம்ம ஹீரோ வந்து சும்மா இருக்க மாட்டாம அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேச அவ்வளவுதான், சும்மா போன அந்த திருடம் என்னடா என்னவே வந்து மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வரான். அவன் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு குப்பத்தொட்டியில போய் ஒளிஞ்சுக்கிறான். நீ எங்க போனாலும் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடம் வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் கத்திட்டு இருந்தது வெளியில சவுண்டையே காணும். சரி போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து வெளியில வந்து பார்க்கும்போது அங்க வந்து ஜெனி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இவன் தான் ஏதோ ஹேண்ட்பேக்கை வந்து எடுத்து கொடுத்தது மாதிரி அங்க வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு நேரம் பண்ணது எல்லாமே வந்து கோமாளித்தனம் தான். ஆனா இந்த மாதிரி இருக்கிறதும் சில பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அதனால ஜென்னிக்கு வந்து மேட்டை ஒரு வழியா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த திருடம் எங்கடான்னு பார்த்தா அவனை வந்து ஹீரோயின் தான் கட்டி அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப வந்து நம்ம ஹீரோட ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. அங்க ஹேனா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவன் ட்ரெயின்ல வரும்போது நம்ம ஹீரோயினை சைட் அடிக்கிறான், அப்புறம் ஆபீஸ்க்கு வந்து ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்கான். இது மாதிரி ரெண்டு சைடு அவன் வந்து ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு கரெக்டா இவங்களோட பாஸ் வந்துடுறாங்க. பாஸோட பேர் வந்து கரலாம். என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்டையும் போயிட்டு அவன் வந்து ரொம்பவே மோசமா இருக்கான், அதனால நீ வந்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஒரு டின்னர்ல வந்து மீட் பண்றாங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதனால ஹீரோ வந்து ரொம்பவே அமைதியா இருக்காரு. எப்படி பேசுறது அப்படின்னு சரியாமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஜெனி அப்படி கிடையாது, வள 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 நான் அவங்க ஃபுல்லா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சைரன் சவுண்ட் கேக்குது, ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி அவங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கு. அவங்க வந்து அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தா அபார்ட்மெண்ட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அவ்வளவுதான், அவங்க வந்து ஒரே சுழல் தான் சுத்துவாங்க. அப்படியே ஃபுல்லா தண்ணியை வச்சு அந்த பில்டிங்கே வந்து ஃபுல்லா அந்த தீ எல்லாத்தையுமே வந்து அணைச்சிருவாங்க. மறுபடியும் கரெக்டா அந்த பார்ட்டிக்கு வந்துருவாங்க. அப்படி அவங்க வந்ததுமே என்ன உன்னோட கணத்துல ஏதோ கருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அது ஒன்றும் இல்லை ரெஸ்ட் ரூம் போனப்ப ஏதாவது ஒட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே நீ வந்து என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா மேட்டை கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு ட்ரோன் கேமரா மாதிரி இருக்கும், அது மூலியமா இவங்க பண்ற எல்லாத்தையுமே ஒருத்த உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அது எல்லாத்தையுமே அவன் வந்து ரெக்கார்டா எடுத்து வச்சிருக்கான். இப்படி இருக்க நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ மேட் வந்துட்டு இப்ப ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படியே அமைக்கி கார்க்குள்ள ஏத்திட்டு கிளம்புறாங்க. இது அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் அவன் தான். இவன் தான் இந்த படத்தோட வில்லன். இவனோட பேர் வந்து ஹெய்ஜ். நீ வந்து நேற்று அந்த பொண்ணோட இருந்தால அந்த வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஒழுங்குமுறை அந்த பொண்ணோட டீடைல்ஸ் ஃபுல்லாக கொடு அப்படின்னு சொல்லும்போது, நேற்று தான் ஏன் நானே அந்த பொண்ணை பார்த்தேன், அதுக்குள்ள எப்படி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் அது எதையுமே வந்து ஹெய்ஜ் நம்புற மாதிரி இல்லை. அதனால நியூயார்க்லேயே வந்துட்டு ஒரு பெரிய சிலை இருக்கும்ல, அங்கே வந்து அவனை கட்டி தொங்க விட்டுருவாங்க. மேட்டை தொங்க விட்டுட்டு இதை வந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜாகவும் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க.
இவனை வந்து இந்த மாதிரி காப்பாற்ற வரல அப்படின்னா அவன் வந்து செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டாக இந்த டைமிங்கில் வந்து இவன் அங்கேருந்து மேலேருந்து விழப்போவான், இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆனால் கீழே விழுந்து சதறி இருப்பான். இந்த மாதிரி டைமிங்கில் கரெக்டாக அந்த ஜிகள்னு சொல்லப்பட்ட சூப்பர் கேர்ள் வந்து இவனை காப்பாற்றிட்டு போயிடுறாங்க. அவனும் அவங்களோட ஃபேஸை பார்க்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. அவங்க வந்து அப்படி இப்படியுமா எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி இந்த வில்ல பையனான ஹேஜ் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஆட்களை கூட்டிக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அங்கே ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறான், அவனுக்கு ஏதாவது சாம்பிள்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஜெனி யூஸ் பண்ண அந்த சீப்பில் வந்து நிறைய முடி இருக்கும், அது எல்லாத்தையுமே அவன் வந்து சாம்பிளுக்காக எடுத்து வச்சுக்கிறான். இங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா மேட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, சூப்பர் கேர்ள் பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா இவங்க தான் சூப்பர் கேர்ள்னு தெரிஞ்சு அவன் வந்து லவ் பண்ணுவானா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும்ல, அதனால தான் யார் என்ன அதாவது எப்படி இருப்பாங்க இல்லைனா அவங்களை உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, இல்லை அவங்க ஃபேஸை பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், அவங்க ஃபேஸ் ஒன்றும் அவ்வளோவா நல்லாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னோட ஃபேஸ் உனக்கு நல்லா இல்லையா, உடனே வந்து நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கேன், நீ வந்து எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த மாதிரி பேசுவ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கோவப்படுறாங்க. உடனே இவனும் என்ன இப்போ நீ இவ்வளோ கோவப்படுற, நீ தான் சூப்பர் கேர்ள்னு சொல்ல போறியா அப்படிங்கிறது மாதிரி அசால்ட்டாக கேட்குறாரு. இவங்க சூப்பர் கேர்ள் அப்படிங்கிற விஷயம் வந்து இவனுக்கு தெரியாது. அப்போ ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து வண்டியில் அடிப்பட போயிருப்பா, கரெக்டாக இவங்க தான் போயிட்டு காப்பாற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கார் இவங்க மேலே ஏறிடும், உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது ஜெனிக்கு வந்து எதுவுமே ஆகியிருக்காது, ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு சூப்பர் கேர்ள் ஆச்சு, அதனால அவங்க உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது. சரி இதை பற்றி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெனி சொல்கிறாங்க, நான் தான் அந்த சூப்பர் கேர்ள் அப்படிங்கிற விஷயத்தவே. அதோட தனக்கு எப்படி இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாமே கிடச்சிது அப்படிங்கிற விஷயத்தையும் பற்றி சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம மேட் கிட்ட சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஸ்கூலில் வந்து இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹேஜ் அப்படிங்கிறவங்க கூட தான் வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஜெனி வந்து அப்போ வந்து ரொம்பவே மொக்கையாக இருப்பாங்க, ஸோ எந்த பசங்களுமே அவங்க கூட வந்து பேச மாட்டாங்க. அப்படி இருக்க இந்த ஹேஜ் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இவங்க கூட வந்து பேசி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்துலேருந்து ஒரு பெரிய எரிக்கல் வந்து அந்த இடத்துல விழுந்துருது. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜெனி மட்டும் அந்த எரிக்கல் மேலே கையை வச்சிடறாங்க, அது உடனே வெடிச்சு சிதறி அதுலேருந்து நிறைய பவர்ஸ் வந்துட்டு நம்ம ஜெனிக்குள்ளே வந்துருது. இதனால தான் இவங்களுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைச்சதுனால ரொம்பவே அழகாகவும் மாறிட்டாங்க. இதனால ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹேஜ் அப்படிங்கிறவனை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ காலமாக அவன் தான் வந்து இவங்க கூட பேசி ஃப்ரெண்டாக இருந்திருக்கான், ஆனால் இந்த மாதிரி பவர்ஸ் கிடைச்சானோ இவனை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து மேட் கேட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி பவர்ஸ் கிடைச்சோன்னா அவன் வந்து என்னை அவாய்ட் பண்ணிட்டான், பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படிங்கிறது மாதிரி மாற்றி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த சூப்பர் கேர்ளாக மாறிடுறாங்க. எதுக்காகனா, நீ என்னை பற்றி என்னால் மோசமாக பேசினா அதுக்கு வந்து உனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிக்கிட்டு அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் போக போக அவனுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது, ஐயோ என்னை எப்படியாவது விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கான். அப்படிலாம் அவனை விட்டுற முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து அவங்கள விட்டுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா எந்த வேகத்தில் மேலே போனாங்களோ அதே வேகத்தில் சர்றன்னு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இன்னும் அள்ளு விடுது, கிட்டத்தட்ட கீழே விழவே போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க வந்து எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ இந்த வில்லன் ஹேஜை தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, எடுத்துகிட்டு வந்து அந்த ஹேர் சாம்பிளை வந்துட்டு வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து ஒரு கட்டிங் பிளேட் வச்சு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஆனால் அதால் வந்து கட் பண்ண முடியல, அந்த பிளேட் வந்து உடஞ்சு போயிருது. அதனால இவன் ஒரு ஐடியா பண்ணுறான், என்னன்னா அன்னைக்கு அந்த எரிக்கல் வெடிச்சு சதறும்போது ஒரு சின்ன பீஸ் அவன் எடுத்துகிட்டு வந்து வச்சிருப்பான், அதை வந்து வச்சோன்னே அந்த ஹேரில் இருக்கிற எல்லா பவர்ஸுமே அதுக்குள்ளே போயிருது. இப்போ வந்து ஈஸியாக ஒரு சிசராலே அதை கட் பண்ணுறான், அது வந்து கட் ஆகிடுது. அங்கே கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹெனா அப்படிங்கிற பொண்ணு கூட தான் இருக்காரு. இவர் ஒர்க் பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு கூட வந்து கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி இருக்க கரெக்டாக பின்னாடி நம்ம ஹீரோயின் ஜெனி வந்து நிற்கிறாங்க. என்னடா என்னை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி இவட போயிட்டு அவர் கிஸ் பண்ணுறாங்க ஜெனி. இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க, என்ன இது அப்படிங்கிற மாதிரி. சரி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நீங்கள் ரெண்டு பேர் கூடயுமே நம்ம வந்து டின்னர் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. இவர் பிளான் பண்ணபடி ரெண்டு பேருமே டின்னருக்கு வராங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, என்னன்னா இந்த நாட்டை நோக்கி ஒரு பெரிய மிசைல் வந்துட்டுருக்கு, அது வந்து விழுந்துச்சுன்னா எல்லாருமே காலி அப்படிங்கிறது மாதிரி. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து அதை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அதை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹேனான்ற பொண்ணு கூட கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பார். அவ்வளோதான், இதை பார்த்தா ஜெனிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். உனக்கு நான் மட்டும்தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், நான் தான் உன்னோட லவராக இருக்கணும், நீ என்னடனா அந்த பொண்ணு கூட க்ளோஸாக பழகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து செம்மையாக கோவப்படுறாங்க. ஏ அப்படிலாம் இல்லை, அவள் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுமா அப்படின்ற மாதிரி இவனும் எவ்வளவோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயினோட கோவம் வந்து அடங்கவே இல்லை, அவங்க வந்து செம கோவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட கோவத்தை வந்து பயங்கரமாக வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க ஆக்சுவலாக ஹீரோவை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறாங்க, அதை அவங்க வெளிப்படுத்தும் போது ரொம்ப கோவத்தோடு வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ அங்கே கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஏதாவது நம்ம சொல்யூஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம மேட் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்குறாரு. அப்போ அவனும் சொல்கிறான், நீ ரெண்டு பேரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலாம் சாத்தியமே கிடையாது, யாராவது ஒருத்தரை வந்து கழட்டி விட்டுரு அப்படிங்கிறது மாதிரி அவன் வந்து ஐடியா கொடுத்துட்ருக்கான். அதுவும் நீ வந்து அந்த ஹேனான்ற பொண்ணு கூட சேர்றது தான் நல்லது, ஏன்னா அவள் கூட இருந்தீங்கன்னா தான் உன்னோட லைஃப் வந்து நார்மலாக இருக்கும், ஒரு சூப்பர் கேர்ளோட எல்லாம் உன்னோட லைஃப் வந்து உன்னால் வாழ முடியாது, அது வந்து ரொம்பவே
ரொம்பவே ரிஸ்க். எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு ஏதாவது உடைக்க அது மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கும். அதனால பெஸ்ட் நீ அந்த சூப்பர் கேர்ள் பவர் இருக்கிற பொண்ணை வந்து கல்டிவேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டுட்டு இவனு என்ன பண்றான்னா, அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு, அதாவது ஜெனிக்கிட்ட வந்துட்டு, நம்ம வந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலை. இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து செம்மையா கோவம் வந்துருது. ஜெனி வந்து பயங்கரமா கோவப்பட்டா, அப்படின்னா நீ என்னை விட்டுற போறீல, என்னை விட்டுட்டு நீ இந்த ஹானான்ற பொண்ணு கூட தான் சந்தோஷமா இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, புரிஞ்சுக்கோ நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல அப்படிங்கிறது மாதிரி அவன் சொல்ல, இவங்களுக்கு வந்து செம்மையா கோவம் வருது. அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கோவம் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டே உடச்சிட்டு அப்படியே வந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியுதுல, ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹானான்ற பொண்ணு கிட்ட போயிட்டு, நான் வந்து அவளை வந்து பிரேக்அப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து அவங்க பறந்துட்டு இருக்காங்க. இதை வந்து இவன் மறைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அவங்களோட பாஸ் வர வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு இந்த டைமிங்கில் ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா, கீழே வந்து உங்களோட காரை காணும் அப்படின்றது மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா இது, நம்ம வரும்போது பார்க் பண்ணிட்டு தானே வந்தோம், திடீர்னு எப்படி காணாமல் போகும் அப்படின்ட்டு கீழே போய் பார்த்தா அங்கே வந்து இப்போ ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அந்த காரை வந்து நம்ம ஹீரோயின் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடி பாவி, உன்னை வேணான்னு சொன்னதுக்கு இவ்வளோ தூரம் என்ன டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கரண்ட்லாம் போயிருது. அது மட்டும் இல்லை, உடச்சு ஒட்டி இருந்த செவரை மறுபடியும் உடச்சிக்கிட்டு நம்ம ஜெனி உள்ளே வராங்க. அடி பாவி, இப்போ தாண்டி ஓட்டினேன் அப்படிங்கிறது மாதிரி ஹீரோ சொல்ல, பரவாயில்ல மறுபடியும் ஓட்டிக்கோட அப்படிங்கிறது மாதிரி இவங்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க ஒரு டெலஸ்கோப் இருக்கும், இது மூலமா உன்னை பாரு, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்ல, அவரும் பார்த்தா அவரோட கார் வந்து ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா நம்ம மேட் வந்து பயங்கரமா கோவப்படுறாரு, எதுக்காக இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பின்ன நான் வந்து உன்னை உண்மையா லவ் பண்ணேன், ஆனா நீ வந்து அந்த ஹானான்ற பொண்ணு கூட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கோவப்பட்டு அவனோட நெத்தியெல்லாம் கெட்ட வார்த்தையை அப்படியே பச்சை குத்திடுறாங்க. அதை அழிக்கவும் முடியாது, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு மறுநாள் ஆஃபீஸ் போறாரு. இப்பன்னு பார்த்து நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க வந்து பிரசன்ட்லாம் பண்ணணும். அப்படி பிரசன்ட் பண்ண விடாம அங்க வந்து ஹீரோயின் இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு அவரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவுத்து அப்படியே நிக்க வச்சிடறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த கிளைண்ட்ஸ் அப்புறம் ஆஃபீஸ்ல எல்லாருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆகி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரசன்டேஷனே கேன்சல் ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன, எப்படியோ இவன் நெத்தில இருந்த அந்த வார்த்தையை வந்து பெயிண்டி அது இதையும் போட்டு முழுகிடுறாங்க. இதுக்கப்புறமா இவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் யார் தான் இவனை வேலையில வச்சிருப்பான், அதனால இவனை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இவன் வீட்டுக்கு வரும்போது கரெக்டா அந்த வில்லனான ஹேஜ் வந்து வரான். என்னடா தம்பி, என்னோடால நீ வந்து லவ் பண்ண, இப்ப அவ வந்து உன்னை இது இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, அவளை வந்து நம்ம அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அவள்கிட்ட இவ்வளவு பவர்ஸ் இருக்கிறதுனாலதான் வந்து இப்படி ஆடிட்டு இருக்கா, அதனால அது எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா அவளை பழி வாங்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி இந்த வில்ல பையன் அவனோட ஐடியா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு கொஞ்சம் பயம் ஆகுது, ஏன்னா இவனால அவளோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்பதான் ஹேஜ் வந்து சொல்லுவான், கண்டிப்பா நீ வந்து என்னை தேடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போன் நம்பர் கொடுத்துட்டு, அப்படி தேவைப்பட்டா இதுக்கு கால் பண்ணு இல்லைன்னா நேரம் வந்து பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இவன் வந்து தனிமையில இருக்கும்போது இவனுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக அந்த பொண்ணு வந்து வந்திருப்பா, ஹேனான்ற பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அவனுடைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்துடுறாங்க. இவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, கடல்ல இருந்து ஒரு பெரிய சுறாவை எடுத்துட்டு வந்து அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இல்லைன்னா அவ்வளவுதான், இன்னும் நம்ம மேட்டும் சரி அவளும் சரி செத்துருப்பாங்க. அது வந்து தவறி அப்படியே ஜன்னல் வழியா கீழே விழுந்துருது. இதை பார்த்து நம்ம மேட் என்ன பண்றாருன்னா, இங்க இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா உனக்கும் ஆபத்து, ஏன்னா அவ வந்து பயங்கர கோவத்துல இருக்கா, அதனால நீ இப்போதைக்கு வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிரு அப்படிங்கிறது மாதிரி அந்த பொண்ணை வந்து இவன் அனுப்பிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறமா மேட் என்ன பண்றான்னா, அவன் சொன்னது மாதிரி வில்ல சொன்னது மாதிரி ஹேஜை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது இன்னும் அவன் வந்து அவளை மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நினைவா எல்லா திங்ஸையுமே அவன் வச்சிருக்கான். அதுக்கப்புறமா இவனோட பிளானை பத்தி அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ எப்படியாவது பேசி அவளை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு, அவளோட பவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த எரிக்கல வச்சு உறிஞ்சு எடுத்துடலாம், அதுக்கப்புறம் அவ ஒண்ணுமே இல்ல, சாதாரண மனுஷி ஆகிடுவா அப்படிங்கிறது மாதிரி இந்த ஹேஜ் வந்து எல்லா பிளானையுமே சொல்றான். இதை கேட்டுட்டு இவனும் வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறான். இப்ப இவன் போயிட்டு நேரா நம்ம ஜெனியை தான் பாக்குறான். ஜெனியை பார்த்து, மன்னிச்சிரு, இது மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ தான் எனக்கானவ அப்படிங்கிறது மாதிரி பேசி அவளை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாவம் ஜெனிக்கு இவன் வந்து பொய் சொல்றான் ஏமாத்துறான் அப்படிங்கிறது தெரியாம அவங்களும் வந்து அதை நம்பிடுறாங்க. இவன் கூப்பிட்ட இடத்துக்கு வந்து இவங்களும் இப்ப சேர்ந்து போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க மேல கூட்டிட்டு போயிட்டு அப்படியே பேசி அவளை வந்து டைவர்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்க இது எல்லாத்தையுமே கீழே இருந்து நம்ம ஹேஜோ அவனோட ஆட்களும் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த பெட்டியை திறந்து விட்டா போதும், அதுக்குள்ளதான் அந்த எரிக்கல் இருக்கு, அது மூலியமா இவ பவர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்க. கரெக்டா இந்த டைமிங்ல அந்த ஹேனான்ற பொண்ணு வீட்டுக்கு வந்துடா. இதை பார்த்ததுமே அட பாவி, என்ன பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இவங்க கீழே எல்லாரும் யாரா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இது எல்லாமே உன்னோட சதிதானா அப்படிங்கிற மாதிரி பேச நம்ம ஹீரோ எவ்வளவோ ரெண்டு பேத்துக்குமே இப்போ வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே கொஞ்சம் சண்டை வர ஆரம்பிக்குது. இந்த டைமிங்ல இந்த ஹைஜென்ட்ரவன் யாராவது அந்த பாக்ஸை திறந்து விடணும் அப்படின்னு
சொல்லிட்டு வேகமா இப்ப வந்து மேல போறான். அங்க வந்து அந்த ஃப்ரெண்டு பையனும் இருக்கான். அவன் அங்க வந்ததுமே அந்த பாக்ஸை வந்து ஓபன் பண்ணி விட்டுறான். அந்த எரிக்கல்லும் அங்கதான் இருக்கு. இதனால இவளோட பவர்ஸ் எல்லாமே மறுபடியும் வந்து எரிக்கல்லுக்குள்ளேயே போயிருது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ சாதாரண மனுஷி தான், இதை வச்சு என்ன ஆட்டம் போட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேஜ் வந்து பேசிட்டு இருக்க. ஒருத்த வந்து கன் எடுத்து நீட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னா, கன்னு வச்சிருந்தவனோட தலையில ஒரே போடு, அவ்வளவுதான், அவன் கீழே விழுந்துறான். இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஜெனி வந்து அந்த எரிக்கல்ல தொடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதை தொடறதுக்கு இவ விட மாட்டேங்கிற ஹானா அப்படிங்கிற பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து ஏதாவது பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த எரிக்கல் வந்து அந்த இடத்துல வெடிச்சு செதறிடுது. அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய் விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு பார்த்தா, ஆனால் மறுபடியும் ஜென்னிக்கு அவங்களோட பவர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அவங்க வந்து பறந்து வந்து நம்ம ஹீரோவை தான் இப்போ பிடிச்சி அடிக்க போகிறாங்க. ஏன்னா என்னையவே நீ வந்து அவங்க கூட சேர்ந்து அழிக்கிறதுக்கு பிளான் போடுறியா அப்படிங்கிறது மாதிரி அவனை வந்து அடிக்க போக, கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ஹேனாவும் வந்துடுறாங்க. அந்த கல் வந்து வெடிச்சு செதர்னதுனால அவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த பவர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து சூப்பர் கேர்ள்ஸ் தான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பயங்கரமாக வந்து சண்டை நடந்துட்டுருக்கு. அப்படி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு போத்துன்னு ஒரு காம்படிஷன் நடக்கிற இடத்துல போய் விழுந்துருவாங்க. அப்போ தான் கரெக்டாக மேட் வந்து இவங்களை வந்து சமாதானப்படுத்து. என்ன அப்படின்னா நம்ம ஜெனிக்கிட்ட தான் அவரு பேசுவாரு. உன்னை வந்து உண்மையிலே லவ் பண்றவன் இங்க இருக்கான், இவன் வந்து உன்னை இன்னும் மறக்கவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஹேஜ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க. அப்பதான் அவனுக்கும் எல்லா விஷயமுமே புரிய வருது. அது மட்டும் இல்ல, நம்ம ஜெனிக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து ஞாபகம் வருது. என்ன மன்னிச்சு, இவ்வளவு நாளா நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துறாங்க. இதுக்கப
அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு கப்பிள்ஸும் ஒன்னா தான் இருக்காங்க. அப்படி பிரச்சனை தெரிஞ்சோடனே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செஷன்ல பண்ணுங்க. அட்டில் தன் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.